வணக்கம், நான் சுரேஷ்குமார், கமாடிஸ் குரோட ஃபவுண்டர். இப்போ லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம அப்டேட் பண்ண டேட் வந்து லைவ் ட்ரேடிங், நம்மளோட நம்பரோட ட்ரேடோட லைவ் ட்ரேடிங் அப்டேட் பண்ண டேட் வந்து 22 ஜனவரி வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து 23, 24 சாட்டர்டே சண்டே, அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து 25 25th ஆஃப் ஜனவரி மார்க்கெட்டில் வந்து என்ன மாதிரி என்ட்ரி கிடைச்சிருக்கு, அன்றைக்கி வந்து டே ஓப்பன், அந்த வீக்லி ஸ்டார்டிங் டே ஆஃப் த வீக்கு மார்க்கெட் வந்து, தட் மீன்ஸ் எக்ஸ்பைரி வீக் வேறு, என்ன மாதிரி என்ட்ரிஸ் கிடைச்சிருக்கு, என்ன டார்கெட்ஸ் மார்க்கெட் வந்து டார்கெட்ஸ் கொடுத்துருக்கா இல்லை ஸ்டாப் ட்ரிகர் ஆகிருக்கா அப்படின்ற டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். ப்ளஸ் இப்போது நிறைய பேர் இப்போ புதுசாக இந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நம்ம வந்து நம்பர் ட்ரேடிங் அப்படின்னாவே என்ன அப்படின்ற சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. நிறைய நம்மளோட ஓல்டு கிளைண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்பர் ட்ரேடிங்கை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியும். ப்ளஸ் ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி கொடுத்துட்றேன். நம்பர் ட்ரேடிங் அப்படின்றது ஒன் ஆஃப் த மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் பேஸ்டு என்ட்ரி, பட் இதுக்கு வந்து டைம் ஃப்ரேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. எந்த ஒரு இண்டிகேட்டருமே நம்ம இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியில் வந்து அப்ளிகபிள் பண்ணல. மெயினாக வந்து ஒரு மார்க்கெட்டோட ப்ரீவியஸ் டேட்டாஸ், அந்த ப்ரீவியஸோட மொமெண்டம்மை பேஸ் பண்ணி, ப்ரீவியஸ் பாஸ்ட் 3 டேஸ் 4 டேஸோட மொமெண்டம் அண்ட் பாஸ்ட் மார்க்கெட் என்ன மாதிரி நடந்ததுன்றதை பேஸ் பண்ணி இந்த கால்குலேஷன் வந்து மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காக ஏற்கனவே இருக்கிற நிறைய கால்குலேஷனோட சேர்த்து இதை நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாக டெவலப் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து என்னன்னா, மார்க்கெட் காலையில் 9:30 மார்க்கெட் கரெக்டாக, இப்போ கமாடிட்டி மார்க்கெட்டாக இருந்தால் 9 மணிக்கு, அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட்டாக இருக்குது அப்படின்னா 9:15 ஓப்பன் ஆகுது. அந்த மார்க்கெட் ஓப்பனிங் ஆகிற சேம் டைமிங்லே வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட அந்த நம்பர் ட்ரேடிங்கிறது என்னென்னா, எந்த இடத்துல வந்தால் ஒரு பர்டிகுலர் ஸ்கிரிப்டை வந்து பை பண்ணலாம், அல்லது எந்த இடத்துல வந்தால் அந்த பர்டிகுலர் ஸ்கிரிப்டை வந்து செல் பண்ணலாம், அதுக்கு டார்கெட்ஸ் என்ன, ஸ்டாப் லாஸ் என்ன, அதோட என்ட்ரி லெவல், எக்ஸிட் லெவல், அட் சேம் டைம் வந்து இன்கேஸ் மார்க்கெட் வந்து டார்கெட் போனால் நம்ம என்ன பண்ணுறது, அப்படி டார்கெட் போகலைன்னா ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆச்சு அப்படின்னா நம்ம என்ன மாதிரி என்ட்ரிஸ் எடுக்கணும் அப்படின்றத பற்றின விஷயங்கள் தான் இந்த நம்பர் ட்ரேடில் அதிகமாக இருக்கும். ப்ளஸ் நம்மளதில் வந்து ஒரு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு பை என்ட்ரின்னு ஒரு லெவல் கொடுத்துருக்கோம், செல் என்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு லெவல்ஸ் கொடுத்துருக்கோம், ரெண்டுக்கும் மிடிலில் வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னு வச்சுக்கிட்டால், வெதர் பை என்ட்ரியை போய் ஃபஸ்ட் மார்க்கெட் வந்து டச் பண்ணதா அல்லது செல் என்ட்ரியை வந்து மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு டச் பண்ணதா, இந்த விஷயங்களை தான் நம்ம மெயினாக பார்க்கணும். அப்போ மார்க்கெட் வந்து இப்போ பை என்ட்ரியை வந்து ஃபஸ்ட்டு டச் பண்ணுது அப்படின்னும் போது நமக்கு பை என்ட்ரி வந்து அந்த பர்டிகுலர் டைம் ஃப்ரேமுக்கு ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ பை என்ட்ரி டச் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கோட டார்கெட்ஸ் அப்படின்ற பாயிண்ட்ஸ் வந்து நேராக ஆப்போசிட்டில் இருக்கிற செல் என்ட்ரி லைன், அந்த செல் என்ட்ரி லைன் தான் நம்மளோட மெயின் டார்கெட். ஸோ அப்போ பை என்ட்ரியில் பை பண்ணோம் அப்படின்னா செல் என்ட்ரி நம்மளோட டார்கெட். எப்படி அப்படின்னா, மார்க்கெட் வந்து மிடில் ஓப்பன் ஆச்சு, இல்லை பை என்ட்ரிக்கிட்ட ஓப்பன் ஆகுது, இல்லை செல் என்ட்ரிக்கிட்ட ஓப்பன் ஆகுது அப்படின்னும் போது, மார்க்கெட் வந்து இப்போ செல் என்ட்ரி டச் பண்ணுது அப்படின்னா பை என்ட்ரின்றது நம்மளோட லெவல்ஸ் டார்கெட்டு. ப்ளஸ் இந்த டார்கெட்ஸ், ஓகே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டார்கெட் வந்து ஒரு பேங்க் நிஃப்டியில் ஒரு மினிமம் வந்து ஒரு 500, ஒரு 300, ஒரு 400, 500 பாயிண்ட்ஸ் ரெகுலராக நமக்கு கிடைக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 400 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு டார்கெட் இருக்குது இன்ட்ராடேயில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அப்போ அந்த ஸ்டாப் லாஸோட ரேசியோ அப்படின்னா எவ்வளோ இருக்கும் அப்படின்னா அதுவும் ஒரு கால்குலேஷன் தானே. அப்போ 400 பாயிண்ட் டார்கெட் அப்படின் போது நம்ம டெவலப் பண்ணியிருக்கிற இந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து கால்குலேஷன் பேஸில் வந்து 1:2 ரேசியோ அப்படின்னா, இப்போ எவ்வளோ டார்கெட்ஸோ அந்த டார்கெட்டில் வந்து பாதி வந்து ஸ்டாப் லாஸ் நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ எப்படின்னா, மார்க்கெட் வந்து லாஸ் வந்தால் நமக்கு வந்து லாஸோட ரேசியோ வந்து கம்மியாக இருக்கணும், லாபம் வந்துச்சு அப்படின்னா அந்த லாபத்தோட சதவீதம் வந்து அதிகமாக இருக்கணும். அப்போ இதுதான் நம்மளோட மெயின் கான்செப்ட், 1:2 ரேசியோ. அப்போது ஒரு லாஸ் இன்றைக்கி ஒரு இடத்துல வந்து ஒரு லாஸை நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னா டோட்டலி 200 பாயிண்ட்ஸ் லாஸ், ஓகே, இன்கேஸ் அந்த ட்ரேடு வந்து பர்டிகுலர் ட்ரேடு வந்து நமக்கு டார்கெட் கொடுக்குது அப்படின்னும் போது 400 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட். ஸோ இதுதான் கான்செப்ட். ப்ளஸ் வந்து டெய்லி டார்கெட் போகுமா அப்படின்னா அப்படியும் நம்ம 100% எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா வேர்ல்டில் வந்து எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே வந்து 100% ரெகுலராக டார்கெட் போகுன்றதை யாருனாலையுமே ப்ரிடிக்ஷன் பண்ண முடியாது. அதனால் இன்றைக்கி 400 பாயிண்ட் டார்கெட் இருக்கலாம், நாளைக்கு 500 பாயிண்ட் இருக்கலாம், ஒரு நாளைக்கு வெறும் 150 பாயிண்ட் கிடைக்கலாம். அப்போ டிபெண்ட் அப்பான் அந்த மார்க்கெட்டோட வாலட்டாலிட்டியை பேஸ் பண்ணி, அந்த வாலட்டாலிட்டி எவ்வளோ நடந்திருக்கோ அதை பேஸ் பண்ணி இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த டார்கெட்ஸ் வந்து அடாப்ட் பண்ணிக்கும். ப்ளஸ் நம்ம எவ்வளோ டார்கெட்ஸ் இருந்தாலும் சரி, இப்போ 400 பாயிண்ட்டுக்கு 200 பாயிண்ட் டார்கெட்ஸ், அப்போ 200 பாயிண்ட் தான் டார்கெட் இருக்குது அப்படின்னும் போது 100 பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸ். அப்போ இதுதான் வந்து நமக்கு வந்து மெயின் விஷயங்கள். அப்போது லாஸ் அண்ட் ப்ராஃபிட் அப்படின்றத நம்ம வந்து தனித்தனியாக பிரிச்சுருக்கோம்.
அப்போ இதுதான் இதனோட மெயின் கான்செப்ட்டு. ப்ளஸ் இது வந்து இன்னொன்று, இதில் நிறைய கேப் அப்ஸ் மார்க்கெட் இருக்குது, கேப் டவுன் மார்க்கெட் இருக்குது, மார்க்கெட் வந்து ஸ்டாப் லாஸ் ரிவர்சல் ஆனால் என்ன அப்படின்றத இன்கேஸ் நம்ம ரிவர்சல் என்ட்ரி நம்ம ஏதாவது பண்ணுவோம், இந்த ரிவர்சல் என்ட்ரி வீடியோவில் அதை பற்றியும் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அப்போது நம்பர் ட்ரேடை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் பற்றி நான் சொல்லியிருக்கேன். அது பை என்ட்ரி டு செல் என்ட்ரி, செல் என்ட்ரி டு பை என்ட்ரின்ற கேப், அந்த கேப்போ தான் நம்மளோட டார்கெட்ஸ்ன்ற பற்றி சொல்லியிருக்கோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து நம்ம வீடியோக்குள்ளே போவோம். தட் மீன்ஸ் அந்த 25th அன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து என்ன மாதிரி ட்ரேடிங் நடந்ததுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது பேங்க் நிஃப்டியோட 25ஆம் தேதி அன்னைக்கு நடந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ் இப்போ பார்த்துட்ருக்கோம். நம்ம இப்போது மார்க்கெட் ஓப்பன் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா 31,495 ஓப்பன் ஆகியிருக்கு. செல் என்ட்ரி வந்து 31,466 செல் என்ட்ரி, பை என்ட்ரி வந்து 30,929. கிட்டத்தட்ட இன் செல் என்ட்ரி டு பை என்ட்ரியோட கேப் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 530 பாயிண்ட்டுக்கு மேலே, அதாவது 5 எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா 537 பாயிண்ட் வந்து நமக்கு டார்கெட்ஸ் வருது. ஆனால் மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு என்ன என்ட்ரி ஆக்டிவிட்டாக இருக்குன்னா ஓப்பன் ஆன ஃபஸ்ட்டு கேண்டில், இப்போ நம்ம 1 மினிட் கேண்டில் அது வச்சுருக்கோம், செகண்ட் மினிட்ல எடுத்த ஸ்க்ரீன் இமேஜ் இது, 31,495 ஓப்பன் ஆன அந்த கேண்டில். அதனுடைய லோ எடுத்துட்டோம் அப்படின்னா பாருங்கள், இந்த லோ காட்டியிருக்கோம் இந்த இடத்துல 31,493 அப்படின்றது இந்த கேண்டிலோட லோ. அப்படி எக்ஸாக்டாக நமக்கு வந்து பை என்ட்ரி டச் பண்ணல, மார்க்கெட் வந்து மார்க்கெட் மேலே ஓப்பன் ஆகிறதுனால செல் என்ட்ரி வந்து எக்ஸாக்டாக நமக்கு 31,466 செல் என்ட்ரி லைன். பட் மார்க்கெட்டோட அந்த அன்னைக்கு அந்த பீரியடில் வந்து லோ வந்து 443, அப்போது நம்மளோட செல் என்ட்ரி வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்ன ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம செல் என்ட்ரி வந்து செகண்ட் மினிட்ல எடுத்துட்டோம். பட் அது என்ன பாயிண்ட்டில் செல் என்ட்ரி எடுத்திருக்கோம், அதனுடைய டார்கெட்ஸ் எவ்வளோ வச்சுருக்கோம், ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்னா இப்போ 31,466 நம்மளோட செல் என்ட்ரி லைன், அதாவது 744 அப்படின்னா ப்ளஸ் ஒரு 30 பாயிண்ட்ஸ், அப்போ 754, 64, 74 ஒரு கிட்டத்தட்ட 30-32 பாயிண்ட் தாண்டி நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுருக்கோம் ரிவர்சல் என்ட்ரியோட சேர்த்து. அப்போ நெக்ஸ்ட்டு வந்து மார்க்கெட்டில் என்ன நடந்துன்றது நெக்ஸ்ட்டு பார்ப்போம். யூ கேன் சி இயர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு, இது வந்து இப்போ வந்து 5 மினிட்ஸில் நான் வச்சுருக்கேன், 5 மினிட்ஸ் கேண்டில் டைம் ஃப்ரேமில் பார்த்துட்ருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆனது 31,495 நம்ம பார்த்தோம் த சேம் டே. ப்ளஸ் வந்து மார்க்கெட் வந்து செல் என்ட்ரி டச் பண்ணியிருக்கு, நம்ம செல் ஆர்டர் போட்டுட்டோம், 31,744 ஸ்டாப் லாஸ் லைன் ப்ளஸ் 30 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுருக்கோம். ரெண்டாவது டார்கெட் வந்து 30,929 டார்கெட்டும் போட்டு வச்சுருக்கோம். பட் மார்க்கெட் சடனாக வந்து வித்தின் ஒரு 1/2 hour நமக்கு அந்த டார்கெட் கிட்ட, தட் மீன்ஸ் லோ வந்து 30,989 அந்த கிட்டத்தட்ட, அதாவது 537 பாயிண்ட் டார்கெட்டு, ஆனால் மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 450 பாயிண்ட் பக்கம் வந்துட்டு சடனாக சேம் அப்படியே ரிவர்சல் ஆகி மார்க்கெட் மேலே போயிடுச்சு. பட் மேலே போன மார்க்கெட் எடுத்துகிட்டிங்கன்னா நம்ம கூட ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிடுமோ ரிவர்சல் என்ட்ரி எடுக்கமோ நினச்சோம். ஆனால் 31,744 அப்படின்றது நம்மளோட ஸ்டாப் லாஸ் லைன். யூ கேன் சி இயர் 744 நம்மளோட ஸ்டாப் லாஸ் லைன். மார்க்கெட்டோட அன்றைக்கி டே ஹை வந்து 31,700 வரைக்கும் போயிருக்கு, இன்னொரு 40 பாயிண்ட் மேலே போயிட்டு ப்ளஸ் 30 பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா போயிருந்தால் நம்ம ரிவர்சல் ட்ரெண்டை எடுக்க மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் வந்திருக்கும் செகண்ட் என்ட்ரி. பட் மார்க்கெட் வந்து அந்த டைமிங் போகலை, 700 வரைக்கும் வந்துட்டு எகெயின் மார்க்கெட் திருப்பி என்ட்ரிக்கிட்ட வந்துட்டு திருப்பி எகெயின் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி டோட்டலி அன்றைக்கி டே க்ளோசிங் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 31,188 கிட்ட க்ளோசிங் ஆகிருக்கு. ஸோ நமக்கு அன்றைக்கி ப்ராஃபிட்டில் தான் முடிஞ்சிருக்கு, ப்ளஸ் நம்மளும் வந்து ப்ராஃபிட் தான் புக் பண்ணியிருக்கோம். ஆனால் எக்ஸாக்ட் டார்கெட் வந்து அன்றைக்கி அந்த 537 பாயிண்ட் அப்படின்ற டார்கெட் வந்து மார்க்கெட் கொடுக்கல. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ இதனுடைய ஆர்டர் புக்கு அண்ட் ட்ரேட் புக் பார்க்கலாம். ஆர்டர் புக் இது, ஆர்டர் புக்கில் நம்ம போட்டு வச்சு ட்ரேட் புக் பார்த்துட்ருக்கோம். நம்ம ஆர்டர் புக் இது, இப்போ ஸ்ட்ரேட் புக்கு பார்த்துருவோம் எழுதணும் டைரெக்டாக. இது வந்து ட்ரேட் புக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போட்ட என்ட்ரி வந்து 31,510 அப்படின்ற இடத்துல வந்து செல் பண்ணியிருக்கோம், அதாவது நிஃப்டி பேங்க் நிஃப்டி 21 ஜனவரி ஃபியூச்சர்ஸ் வந்து 21 ஜனவரி ஃபியூச்சர் வந்து 31,510.40 வந்து செல்லிங் போட்டிருக்கோம். டைமிங் வந்து 9:15.30, அதாவது மார்க்கெட் ஓப்பன் ஆனால் 30 செகண்ட்லேயே வந்து நம்ம ஆர்டர் போட்டுட்டோம். ப்ளஸ் டார்கெட் வந்து போட்டு வச்சுருந்தோம், நம்ம மார்க்கெட் வந்து டார்கெட் கொடுக்கல, அதனால் நம்ம க்ளோசிங் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 31,170 கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு ஒரு டைமே நமக்கு 450 பாயிண்ட் கொடுத்துட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆனதுனால செகண்ட் டைம் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா திருப்பி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால், ஏன்னா 450 பாயிண்ட்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது, திருப்பி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிட்ட மார்க்கெட் வருது இல்லை க்ளோசிங் டைம் ஆகுது அப்படின்னா நம்ம புக் பண்ணுறது தான் அந்த இடத்துல வந்து ஒரு புத்திசாலித்தனமான வேலை. அதனால் வந்து மார்க்கெட் எகெயின் வந்து 31,170 கிட்ட வரும்போது நம்ம வந்து அந்த இடத்துல புக் பண்ணிட்டோம். புக் பண்ண டைமிங் அப்படின்னு
எடுத்துனா கிட்டத்தட்ட 2:45 மார்க்கெட் முடியறதுக்கு இன்னும் வந்து ஒரு 15 நிமிஷம், அதாவது நம்மளோட எம்ஐஎஸ் டைமுக்கு இன்னொரு 30 மினிட்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் ஒருவேளை டார்கெட் கொடுக்காமல் திருப்பி ரிவர்ஸ் ஆகிட்டால் என்ன பண்ணுறது, வந்த ப்ராஃபிட் நம்ம புக் பண்ணுன்றதுக்காக செகண்ட் டைம் வந்ததுனால நம்ம புக் பண்ணிட்டோம். அன்றைக்கி நம்ம புக் பண்ண டோட்டல் ப்ராஃபிட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா 340 பாயிண்ட், அதாவது 510 செல் பண்ணியிருக்கோம், 31,170 புக் பண்ணியிருக்கோம் டோட்டலி. இது வந்து அன்றைக்கி நம்ம பண்ண நெட் பொசிஷனோட சார்ட்டு பாருங்கள், 31,510 செல் பண்ணியிருக்கோம், பை ப்ரைஸ் வந்து 31,170 செல் பண்ணியிருக்கோம். தட் மீன்ஸ் வந்து செல் பண்ணி பை பண்ணியிருக்கோம். டோட்டல் அன்றைக்கி ப்ராஃபிட் வந்து 8,510 ரூபா அன்றைக்கி டோட்டல் நம்மளோட ப்ராஃபிட்டு. பட் இதனுடைய கான்ட்ராக்ட் நோட் அப்படின்றது இதுதான் அன்றைக்கி கான்ட்ராக்ட் நோட்டு பாருங்கள், டீட்டெயிலாகவே கொடுத்துருக்கோம். கான்ட்ராக்ட் நோட்டில் எல்லா டீட்டெயில்ஸ் இருக்குது. 31,510 வந்து 0.45 செல் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் 31,170 வந்து பை பண்ணியிருக்கோம். டோட்டலி அன்றைக்கி வந்து நம்மளோட ப்ராஃபிட் பாயிண்ட்ஸ் வந்து ப்ரோக்கரேஜ் போக 8,431 ப்ளஸ் டேக்ஸ்லாம் போக 8,255 அப்படின்றது நம்மளோட அன்றைக்கி டோட்டல் ப்ராஃபிட். டார்கெட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 537 பாயிண்ட்டுக்கு மேலே நம்மளோட டார்கெட்ஸ். ஆனால் மார்க்கெட் அன்றைக்கி நமக்கு வந்து டார்கெட் கொடுக்கல. ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்து மார்க்கெட் டார்கெட் கிட்டே வந்துட்டு அகெயின் வந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகி என்ட்ரி கிட்ட போகுது. அகெயின் மார்க்கெட் க்ளோசிங் டைமில் வந்து ஒரு பர்டிகுலர் ரேஞ்சில் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. அந்த க்ளோசிங் ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட நம்ம புக் பண்ண ப்ரைஸ்னு எடுத்துட்டோம்னா 31,170 வந்து நம்ம செல் பண்ணியிருக்கோம், 31,510 செல் பண்ணியிருக்கோம், 31,170 வந்து நம்ம டார்கெட்டை வந்து புக் பண்ணியிருக்கோம். தட் மீன்ஸ் அந்த மார்க்கெட் க்ளோசிங்க்கு பிஃபோர் ஒரு 10-15 மினிட்ஸ் முன்னாடி நம்ம வந்து புக் பண்ணியிருக்கோம். அன்றைக்கி வந்து டோட்டலி நம்மளோட ப்ராஃபிட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 340 பாயிண்ட் பக்கம் நம்ம புக் பண்ணியிருக்கோம். 340 பாயிண்ட் அப்படின்னா கிட்டத்தட்ட 8,500 ருபீஸ் மேலே நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஸ்க்ரீன்ஷாட்ஸ், அந்த கான்ட்ராக்ட் நோட்ஸு, ப்ளஸ் வந்து அந்த கான்ட்ராக்ட் நோட் ட்ரேட் புக்கு, ப்ளஸ் வந்து அந்த F8 அது எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம பார்த்தோம். ப்ளஸ் இது 25th உண்டானது. அடுத்து வந்து 26th ப்ளஸ் 26th அன்றைக்கி பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு இந்தியாவோட ரிபப்ளிக் டே, குடியரசு தினம். ஸோ அன்றைக்கி வந்து டோட்டலி வந்து மார்க்கெட் ஹாலிடே. அப்போ 26th ட்ரேடிங் செஷன் கிடையாது. அந்த நெக்ஸ்ட் டே 27th அப்படின்னும் போது 27th வந்து இப்போ என்றைக்குமே மார்க்கெட்டை வந்து ஆஸ் எ நம்மளோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா பாஸ்ட் ப்ரீவியஸ் மூமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்மளோட என்ட்ரிஸ் இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா இப்போ ஒரு நாள் வந்து மார்க்கெட் ஹாலிடே வருது, அதாவது ஒர்க்கிங் டேயில் வந்து ஹாலிடே, சாட்டர்டே சண்டே வந்து இதில் இன்க்ளூட் ஆகாது, ஒர்க்கிங் டேயில் வந்து நமக்கு ஹாலிடேஸ் வருது அப்படின்னும் போது அந்த பர்டிகுலர் நெக்ஸ்ட் டே வந்து அந்த நம்பர் ட்ரேடிங் வந்து அந்த லெவல்ஸ் வந்து நமக்கு ஷோ பண்ணாது. அப்படி இன்கேஸ் அது ஷோ பண்ணாலும் அது வந்து ஃபால்ஸ் லெவல்ஸாக இருக்கும். ஸோ அந்த நெக்ஸ்ட் டே ஆஃப் த ட்ரேடிங் டே வந்து நம்ம அதை அவாய்ட் பண்ணிடுவோம். ஸோ 26th நமக்கு ட்ரேடிங் வந்து மார்க்கெட்டு ஹாலிடேன்றதுனால அக்கௌண்ட் ஆஃப் ரிபப்ளிக் டேன்றதுனால அன்றைக்கி ட்ரேடிங் செஷன் கிடையாது. அப்போ 27th அன்னைக்கு நம்மளோட நம்பர் ட்ரேடு வந்து அன்றைக்கி லெவல்ஸ் வந்து வராது. ஸோ 26-27 வந்து மார்க்கெட் வந்து நமக்கு ட்ரேட் பண்ண போகிறதில்ல. இந்த வீடியோ நிறைய டீட்டெயிலாக பார்த்துட்டீங்க, இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி, வணக்கம்.